ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் மகாலக்ஷ்மி. இன்றைக்கி ஜாவாவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ராப்பர் கிளாஸஸ். ஸோ ராப்பர் கிளாஸஸ்னால் என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாவாவில் இருக்கிற டேட்டா டைப்ஸ், உங்களுக்கு எல்லா எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே டேட்டா டைப்ஸ் இருக்கும். ஸோ ஜாவாவில் வந்து டேட்டா டைப்ஸ்னு பார்த்தோன்னா 8 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைட், ஷார்ட், இன்டீஜர், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர், பூலியன். ஸோ இதுதான் வந்து ஜாவாவில் இருக்கிற 8 டேட்டா டைப்ஸ். இந்த 8 வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ் அப்படின்னா பேசிக் அப்படின்னு மீனிங். ஸோ ஜாவாவில் இருக்கிற 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குற அந்த 8 டேட்டா டைப்ஸும் தான். ஆனால் ஜென்ரலாக ஜாவாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் இந்த எட்டு டேட்டா டைப்ஸும் ஆப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற போது நம்ம இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை ஜாவாவில் யூஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இந்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸையும் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுறதுக்காக ராப்பர் கிளாஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ராப்பர் கிளாஸஸோட வேலை என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி ஜாவாவில் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த ராப்பர் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ராப்பர் கிளாஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் 8 டேட்டா டைப்ஸையும் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுக்கும் கரஸ்பாண்டிங் ராப்பர் கிளாஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பைட் டேட்டா டைப்புக்கு இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இருக்கிற ராப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பைட், ஷார்ட்டுக்கு ஷார்ட், இன்ட்டுக்கு இன்டீஜர், லாங்க்கு லாங், ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட், டபுளுக்கு டபுள், கேருக்கு கேரக்டர், பூலியனுக்கு பூலியன். ஸோ இது வந்து நேமிங் கன்வென்ஷன் ஜாவாவில் இருக்குது. எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு அப்பர் கேஸில் தான் ஸ்டார்ட் ஆகுமோ. ஸோ 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் அதோட கரஸ்பாண்டிங் ராப்பர் கிளாஸஸ் அப்பர் கேஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஐன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நியூங்கிற கீவேர்ட் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ தான் நடக்கும். நியூங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நியூ இன்டீஜர் ஆஃப், இதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் நான் 10 பாஸ் பண்ணுறேன். இப்போ என்னாகும் அப்படின்னா ஐங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப் இன்டீஜர் க்ரியேட் ஆகும், அதோட வேல்யூ 10 இருக்கும். சப்போஸ் இப்போ ஜேங்கிற ஒரு இன்டிஜர் க்ரியேட் பண்ணுறேன், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். இங்கே உள்ள 10 வந்து நான் டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயும் 10 ஒரு இன்டிஜர் க்ரியேட் ஆகும். ஆல்தோ நீங்கள் உள்ளே கொடுக்குற ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக கொடுத்தா கூட இதை இன்டர்னலாகவே ஒரு இன்டீஜராக க்ரியேட் கன்வெர்ட் ஆகி ஜேக்கு வந்து 10 வேல்யூ அசைன் ஆகிடும். சப்போஸ் இன்டீஜர் கே, அதே மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன், உள்ளே வந்து ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஆனால் ஸ்ட்ரிங்கில் வந்து நான் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன், டிஇஎன் அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த டிஇஎனை வந்து நம்ம இன்டீஜர் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த டிஇஎனுங்கிற வேர்டை கரஸ்பாண்டிங் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து நமக்கு எக்ஸப்ஷன் காமிக்கும். என்ன எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன்.
அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம எக்ஸப்ஷன்னா என்னங்கிறது வந்து ஃபர்தராக வேறு கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாத ஆர்குமெண்ட்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் அரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ராப்பர் கிளாஸஸோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதுக்கு குவெரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ.